ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கழக வேட்பாளர் கே எஸ் தென்னரசுவிற்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு கழக மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் விபிபி பரமசிவம் கிருஷ்ணம்பாளையம் ராமமூர்த்தி நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பழனி முத்துக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், பிரச்சாரத்திற்கு இன்றைய கடைசி தினம், மக்களுடைய ஆதரவும் வரவேற்பும் எப்படி இருக்கிறது? இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களமானது சற்று விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து வருகிறது. அதிகாலை முதலே அதிமுக தொண்டர்கள், அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தற்போது இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 25வது வார்டு பகுதியான கிருஷ்ணம்பாளையம் ராமமூர்த்தி பகுதியில் கழகத்தினுடைய மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் விபிபி பரமசிவம் வீடு வீடாக சென்று, அதாவது மின்னணு வாக்குப்பதிவின் மாதிரி வாக்கு எந்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு, அதிலே மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய கழகத்தின் வேட்பாளர் கே எஸ் தென்னரசுவிற்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு அளிப்பதற்கான மாதிரியை தற்போது வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக செல்லும் இடமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நிற்கக்கூடிய கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வரக்கூடிய இந்த பகுதி மக்கள் செல்லும் இடமெல்லாம், அதே போல கழக நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகள் கூட வரக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு பகுதி முழுவதுமே வந்து தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகவும், தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாகவும், நெசவாளர்கள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது. இந்த விடியா திமுக அரசு, அதாவது கடந்த 2 ஆண்டுகளில் எந்த விதமான முன் திட்டங்களையும் தீட்டாமல் பொய்யான வாக்குறுதிகளான 520 ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து மக்களை வஞ்சித்து தற்போது தேர்தலை சந்திக்கிறது. இதனால் முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த போது, அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இடைக்கால பொதுச் செயலாளர் ஆட்சி காலத்திலும் சரி, இந்த மக்கள் நன்றாக இருந்தனர். ஆனால் தற்போது இந்த 2 ஆண்டு காலத்திலே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி படும் பாதாளத்தில் இருப்பதாக கருதி இந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்கட்ட பிரச்சாரத்தின் போது உற்சாக மிகுந்த ஒரு வரவேற்பையும், அதிமுக ஆட்சி காலத்திலே நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து கூறி தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தற்போது 2ஆம் கட்ட சுற்று பிரச்சாரத்தை நேற்றிலிருந்து துவங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருக்கு உற்சாக ஒரு வரவேற்பையும், எங்களுக்கான முதல்வர் வந்திருக்கிறார், அவரின் உரையை கேட்க நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதை போல ஒரு உற்சாக மிகுந்த ஒரு வரவேற்பை அளிக்கின்றனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் முன்பது அம்மா ஆட்சியிலும் சரி, 4.5 ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி, நல்ல பல திட்டங்களை, அதாவது அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், மகளிருக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உதவி, அதே போல கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு பெட்டகம், இது போன்ற பல்வேறு, அதே போல படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தந்து வந்த அதிமுக அரசு கடந்த 2 ஆண்டுகளாக இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை புள்ள அனைத்தையுமே இந்த விடியா திமுக அரசு நிறுத்தி மக்களை வஞ்சித்து ஒரு அந்தல பாதாளத்திலே தள்ளியிருக்கிறது. இதற்கு வந்து முடிவு கட்டும் விதமாக ஒரு மைல்கல் தேர்தலாகவே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைந்திருப்பதாகவும் வருகின்ற, அதாவது நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய 27ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்குப்பதிவிலே இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை அளித்து கழக வேட்பாளராக இருக்கக்கூடிய கே எஸ் தென்னரசு அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதை போல செல்லும் இடமெல்லாம் நம்ம கழக நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர் இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள். அதிலும் குறிப்பாக இந்த 2 ஆண்டு காலத்திலே வந்து மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு விலை ஏற்றங்கள், அதுவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றமே இந்த பகுதி மக்களை வந்து மிகவும் வஞ்சித்து இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த விடியா திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை போல இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு காத்திருக்கின்றனர். வருகின்ற 27ஆம் தேதி காலையிலே வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை அளித்து மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை நாங்கள் பயன்படுத்த காத்திருக்கிறோம் என்பதை போல செல்லும் இடமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கான ஒரு ஏறுமுகமும் ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு வரவேற்பும் இந்த பகுதி மக்கள் அளித்து வருகின்றனர்.
அதிலும் குறிப்பாக இன்று மாலையுடன் நிறைவடையக்கூடிய இந்த பிரச்சாரமானது மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுந்த ஒரு வரவேற்பையும் ஒரு உற்சாகம் மிகுந்த கரத்தை வலுப்படுத்தும் விதத்தில் இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் அளித்து வருகின்றனர். ராஜா, கண்டிப்பாக பழனி முத்துக்குமார், நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை ஈரோடு மாவட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து இந்த 20 மாதங்களில் என்னென்ன நலத்திட்டங்களை திமுக கொண்டு வந்தாங்க, இதனால் மக்கள் இன்னும் 2 நாளில் வாக்குப்பதிவு, பழனிக்குமார் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அந்த திமுகவை பற்றி? அதாவது ராஜா, கடந்த 2 ஆண்டுகளில் வந்து எந்த விதமான நலத்திட்ட உதவிகளையுமே இவர்கள் வந்து கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக இவர் செஞ்சலைன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது அம்மா ஆட்சியிலும் சரி, கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி காலத்திலும் சரி, செய்த நல்ல பல திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அதனை ரிப்பர் வெட்டும் வேலையில் மட்டுமே வந்து இந்த விடியா திமுக அரசின் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்களுக்கு இதுவரை 0 அப்படின்ற ஒரு நிலையில் தான் வந்து இந்த விடியா திமுக அரசு செய்திருக்கிறதே தவிர, இதுவரை எந்த விதமான நலத்திட்ட உதவிகளையும் இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் அனுபவிக்கவில்லை என்றுதான் வந்து செல்லும் இடமெல்லாம் கூறக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இங்கு இருக்கக்கூடிய அம்மா உணவுகள், அதாவது 11 அம்மா உணவகங்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது. இதில் வந்து பாதிக்கும் மேற்பட்ட இந்த அம்மா உணவகங்கள், அதாவது ஏழையின் வயிற்றில் பாலை வார்த்த புரட்சித்தலைவி அம்மாவிற்கு பிறகு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆற்றிய இந்த அரிய பல சில திட்டங்களை வந்து மூடு விழாவை மட்டுமே இந்த விடியா திமுக அரசு கண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நல்ல திட்டங்கள், அதாவது தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம், அம்மா இருக்கும் போது 4 கிராம் தங்கமும் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வந்த 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு பொற்கால ஆட்சியை புரிந்த மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை 8 கிராமாக மாற்றி ஏழைகளின் வயிற்றில் பாலை வாய்த்த ஒரு உன்னத தலைவராகவும் ஒரு உத்தம தலைவராகவும் மட்டுமே வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இந்த வகையில் பார்க்கும் போதானால், இவர்கள் ஆட்சிக்கட்டில், அதாவது பொய்யான 520 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கட்டிலே அமர்ந்து தற்போது வரை எந்த விதமான ஒரு நல்ல பல திட்டங்களையும் வந்து செயல்படுத்தாத ஒரு விடியா திமுக அரசாக மட்டுமே இந்த திமுக அரசு இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் எந்த விதமான ஒரு நன்மைகளையும் அனுபவிக்கவில்லை என்பதே இந்த செல்லக்கூடிய இடம் எல்லாமே வந்து நம் வேட்பாளரிடமும் வேட்பாளரை ஆதரவாக வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களிடமும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.